வணக்கம், இது அகிலத்தின் இன்றைய தலைப்புச் செய்திகள். தியாக தீபம் திலீபனின் ஊர்திப்பவனி வாகனத்தின் மீது இனவரி கும்பல் கொடுந்தாக்குதல் நடத்தியுள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தமிழர் நல பேரையத்தின் தலைவர் சோழர் மு கலட்சியம் கண்டனம் வெளியிட்டுள்ளார். மேலும் பன்னாட்டு அளவில் ஐநா முன்பு பெரும் கவன ஈர்ப்பு மாநாடு நடந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இதுபோன்ற கொடூர தாக்குதல்களை இலங்கையின் இனவெறி கும்பல்கள் நடத்துவது கவனம் கொள்ளத்தக்கது எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் திருகோணமலை கப்பல் துறை பகுதியில் 17/9/2023 ஞாயிற்றுக்கிழமை நேற்று ஊர்திப்பவனி வந்துள்ளது. அங்கே இலங்கையின் தேசிய கொடியுடன் வந்த காடியர்கள் ஊர்திப்பவனி மீது தாக்குதல் மேற்கொண்டு தியாக தீபன் திலீபனின் உருவப்படத்தினையும் அதில் கலந்து கொண்ட தமிழர்களையும் தாக்கியுள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு டயர்களை வழங்குவதற்கு 566 மில்லியன் ரூபாய்களுக்கான கேள்விப்பத்திரத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய வர்த்தகரான நந்தன லோகவிதமான என்பவருக்கு சொந்தமான ஃப்ரெண்டோனோ ட்ரை கோஆபரேட்டிவ் லிமிடெட் நிறுவனத்திற்கு ஏலம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் 2017 ஹொரணையில் 100 ஏக்கர் நிலத்தில் தொழிற்சாலை ஒன்றை அமைப்பதற்காக பாரிய குத்தகை தள்ளுபடி மற்றும் பெரும் வரி சலுகையுடன் நல்லாட்சி அரசாங்கத்தில் உடன்படிக்கை பெற்றிருந்தது. வெலிகம நகரை சூழ உள்ள கடற்பரப்பில் கடல் அலைகளின் இயற்கையான நிறம் நேற்று மாற்றமடைந்துள்ளது. வெலிகம நகரை சூழ உள்ள கடற்பரப்பில் கடல் அலைகளின் இயற்கையான நிறம் நேற்று மாற்றமடைந்துள்ளது. திடீரென கடல் அலைகள் கரும்பழுப்பு நிறமாக மாறியுள்ளதாகவும் சுற்றுவட்டார மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த திடீர் மாற்றத்தால் மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. திடீர் மாற்றம் குறித்து நாரா நிறுவனத்தின் சிரேஷ்ட விஞ்ஞானி உப்புல் லியனிக்கேவிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது. சமகாலத்தில் மழையுடன் காணலில் நிலவதால் நீரோட்டங்கள் மாறி பாசிகள் அதிகரித்தமையால் கடல் அலைகளின் நிறத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்வியியல் கல்லூரிகளுக்கான புதிய மாணவர்களை அனுமதிப்பதற்கான தாமதம் தொடர்பில் தேசிய கல்வியியல் கல்லூரிகளுக்கு தெளிவான மாணவர்கள் ஊடக அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். தேசிய கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் அனுமதி கடந்த August 31 முன்னர் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட போதும் அதற்கான நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்படவில்லை என கல்வியியல் கல்லூரிக்கு தெளிவாக்கிய மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லாற்று பகுதியில் மணல் அகழ்வு இடம்பெறுவதாக இராணுவத்தினருக்கு தகவல் கிடைக்க பெற்றுள்ளது. இதற்கமைய நேற்றைய தினம் இராணுவத்தினர் மேற்கொண்ட சோதனையின் போது 2 உளவு இயந்திரங்கள் அனுமதி பத்திரமின்றி மணல் அகழ்வில் ஈடுபட்ட உளவு இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதேவேளை குறித்த உளவு இயந்திரங்களின் சாரதிகளும் கைது செய்யப்பட்டு தருமபுரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தருமபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மெரதானை மாளிகா காந்தி நீதவா நீதிமன்றத்திற்கு அருகில் துப்பாக்கி பிரயோகம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஊந்துருளியில் வந்த இருவரை துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான தந்தையும் மகளும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் 6 வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். திருகோணமலையில் தியாக தீபம் திலீபனை நினைவேந்தி அவரது உருவப்படத்தை தாங்கி வந்த ஊர்திப்பவனை மீது சிங்கள அதிரடிப்படை வாதக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை மாணவர்கள் சமூகமாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் கண்டனம் தெரிவித்துள்ளது. திலீபனின் உருவப்படத்தை தாங்கி வந்த ஊர்தியானது தமிழர் தலைநகரிலேயே தாக்கப்பட்ட இந்த சம்பவமானது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்னமும் தமிழ் மக்களுக்கு அவர்களது குறைந்தபட்ச நினைவு கூறும் உரிமை கூட மறுக்கப்பட்டு வருகிறது என்பதற்கு சாட்சியாகும் எனவும் அகிம்சையை பற்றி போதித்து அகிம்சாவதியாக எண்ணிக்கும் ஜனநாயகவாதிகளுக்கு முன் உதாரணமாக விளங்கும் தியாக தீபன் திலீபனின் இந்த நினைவேந்தலை தாக்கும் சிங்கள அடிப்படைவாத கும்பல்களை பார்த்தாவது உலக சமூகமும் நம் மக்களும் நமது இந்த நிலையை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. திருத்தப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் வர்த்தக மாலையில் வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறையிலுள்ள 1979 ஆண்டின் 48 இலக்க பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கி
அதற்கு பதிலாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பில் தயாரிக்கப்பட்ட சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கு கடந்த பிப்ரவரி 27 அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. சேதுவையில் சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சேதுவ கிரிந்துகொட பகுதியில் சடலம் மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சடலம் மாரவில பகுதியைச் சேர்ந்த 35 ஆண் ஒருவருடையது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கிரிந்திகுட தடுகத் ஓயாவை அண்டிய பகுதியில் பயணப்பையிலிருந்து இந்த சடலம் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ் பல்கலைக்கழக முகாமைத்துவ பீட மாணவி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த மாணவி கிள்ளிநொச்சி கோணாவில் கிராமத்தில் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையில் உள்ள 18 முதல் 25 இடைப்பட்டவர்களில் 80% வெளிநாடுகளுக்கு செல்வதை எதிர்பார்த்துள்ளதாகவும் ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. கழனி பல்கலைக்கழக பேராசிரியர் பிரசாந்தனை கமகே தெரிவித்துள்ளார். கழனி பல்கலைக்கழக மனிதவள முகாமைத்துவ பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் 25 முதல் 36 இளைஞர்களில் 70% வெளிநாடு செல்வதாகவும் தெரிய வந்துள்ளது. இலங்கை சிறையில் இருந்த எகிப்து நாட்டவரான கைதி உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் கடந்த 3 தங்கியிருந்த விடுதியின் உரிமையாளரை கூரிய ஆயுதத்தால் தாக்கி காயப்படுத்தியிருந்ததுடன் விடுதிக்கு தீ வைத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரது விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். அதன் பின்னர் திடீர் சுகவீனம் காரணமாக மாத்திரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் வெலிகம காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். போக்குவரத்து சேவையில் பல்வேறு மோசடி சம்பவங்கள் காரணமாக மாதாந்தம் சுமார் 100 நடத்துனர்களை பணி நீக்கம் செய்ய நேரிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக பேருந்து நடத்துனர்கள் 381 சாரதிகள் 912 புதிதாக சேவையில் இணைத்துக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனை இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் டி அஸ்விஸ் தெரிவித்துள்ளார். இந்த மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 90,000 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார்கள். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ள தரவுகளின்படி ஜூலை மாதத்தில் 89,724 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். கோவா ஹேட்டர் ருத்வுட் தோட்டத்தைச் சேர்ந்த வயோதிப பெண் ஒருவருடையது என சந்தேகிக்கப்படும் சிதைவடைந்த தலையொன்று பயணப்பையொன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த பயணப்பைக்கு அருகில் இருந்து கையில் ஒரு பகுதியும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பிரதேச மக்கள் முன்னெடுத்த தேடுதலின் போது மத்ருட்ட ஓகந்தலகல மலைப்பகுதியிலிருந்து தலை மற்றும் இடது கை துண்டிக்கப்பட்ட நிலையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உணவடுவ மசாஜ் நிலையம் ஒன்றில் சேவைகளை பெற்றுக்கொள்ள வந்த பெண்ணை வன்கொடுமை செய்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உணவடுன யத்ரஹிமுல்ல பிரதேசத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு சேவைகளை வழங்கும் 38 அயர்லாந்து பெண்ணிற்கு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு உதவியுமே தொடர்பில் மசாஜ் மையத்தின் உரிமையாளரும் ஊழியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.